Hi, Conscious Wishes, Week 23, Satisfaction. லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது எந்த இடத்துலையுமே நன்றி உணர்வு அதிகப்படுத்தும் போது இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமையே உங்களோட எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஹை எனர்ஜி எங்கேருந்து வந்திருக்கும், உங்களோட அந்த கிராட்டிடியூட்லேருந்து அதிகமாகிருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த உறவு சார்ந்து யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் ஒரு இனிமையான உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது உறவை தாண்டி நம்ம கிராட்டிடியூடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பண்ண ஸ்ட்ரென்தன் ஆகிறதையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ இந்த வீக்கில் ஒரு மதருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ஜென்ரலாகவே 23rd வீக்கில் சில கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஆனால் இந்த வீக்கில் இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது உங்களோட தசை நார்கள்லாம் நல்லாவே வலு அடைஞ்சிருக்கும். அது வந்து நீங்கள் சைல்டு பர்த்க்கு ரெடி ஆகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கும். அதே மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸுங்கிறது பேக் ஏக் அப்படிங்கிறது ஜென்ரலாக மற்றவங்களுக்கு வரும். ஆனால் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த ப்ராக்டிஸில் உங்களுக்கு அந்த மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும்போதே உங்களோட எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும் போது உங்களோட அந்த ஹை எனர்ஜினாலேயே உங்கள் பாடியில் சில சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது அந்த பாசிட்டிவிட்டினால உருவாகும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த டெலிவரி சார்ந்த எண்ணங்கள் இன்னும் பாசிட்டிவாக இருக்கும், அந்த ஆக்டிவ்னஸும் பாசிட்டிவாக இருக்கும். இது பேபிக்கும் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டே இருக்கும். இப்போ பேபிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு சப்ஸ்டான்ஸ் ஒன்று உருவாகும், அது லங்ஸுக்கு காற்றை எடுத்துகிட்டு போகிற அந்த இடத்த ஸ்ட்ரென்தன் பண்ணும். அந்த நேரத்தில் பேபி வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விடுறதுக்கு தயாராகிட்டிருப்பாங்க. ஸோ இந்த வீக்கில் அப்படியே அவங்களுக்கு ப்ரீத்திங்லாம் ரொம்ப அழகாக உருவாகிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அவங்களும் மூச்சு விடுவாங்க, சத்தங்களை இன்னும் அழகாகவே கேட்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் இந்த வீக் 23 நடக்கும். இப்போது நம்ம பேசுகிற டாபிக் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது. அதாவது எந்த ஒரு நிலையிலையுமே திருப்தி அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், அதே நீங்கள் அழகாக ரிசீவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், அதை நீங்கள் அடையிறதுக்கான வழி அதுவே உருவாகும். ஆனால் அதுக்கு முன்னாடி கையில் கிடைக்கிற ஒரு இடத்துல திருப்தி அடையிறது, கையில் என்ன இருக்கோ அதை நினச்சி சந்தோஷப்படுறது, அதையே உங்களுக்குள்ளே முழுசாக எனக்கு போதும் அப்படிங்கிற அந்த ஃபீலை க்ரியேட் பண்ணி பார்க்குறது, இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இந்த வீக்கில் வந்து பேபிக்கு ஒரு விதமான பாசிட்டிவிட்டியை கொடுக்கறதோடு சேர்ந்து அவங்கள மனதளவில் பிறந்ததுக்கப்புறம் தான் எந்த இடத்துலையுமே சரியாக தான் இருக்கிறோங்கிற அந்த உணர்வை கொடுக்கும். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் செல்ஃப் எஸ்டீமுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இப்போ செல்ஃப் எஸ்டீம் நம்மளுக்கு தெரியும், ஒரு குழந்தை அடலசன்ட் டைமில் தன்னைய சுயமரியாதையோடு காமிச்சிக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள சில பாசிட்டிவான ஹார்மோன்ஸ் தான் காரணன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ எந்த இடத்துலையுமே தன்னை பெருமையாக காமிச்சிக்கிறவங்க, பெருமைங்கிறத விட தன்னையை உயர்த்தி காமிச்சிக்கிறது, தனக்கு என்ன தேவை இருக்கோ தன்னோட மரியாதை அந்த இடத்துல காமிச்சிக்கிறது எல்லாமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக உருவாகும். இந்த இடத்த இன்னும் தெளிவாக சொல்கிறதுக்கு ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு விமன் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க, வேறு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பேபி ஸ்கூலில் இருக்காரு, செகண்ட் பேபி கன்சீவாக இருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் பேபி அவங்களுக்கு படிச்சுட்ருக்காங்க, செகண்ட் பேபி கன்சீவாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ள என்ன ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுதுன்னா, இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு சன்னோட எஜுகேஷன் மாறிட்டே இருக்குது. இப்போ நம்ம பழைய இடத்துல இருக்கும்போது ஸ்கூல் நல்லா இருந்துச்சு, இந்த இடத்துல ஸ்கூல் நல்லா இருக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வி. ஒரு இடத்துல ஒரு சூழல் முடிவாயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த திருப்தி உணர்வு இப்போ ரொம்ப முக்கியம். இப்போ இதையே நீங்கள் திரும்ப திரும்ப பேசும்போது அது தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டீங்க, இது எதுவுமே பண்ண முடியாது. அதாவது இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா இது நடந்தது, இதுக்கு சொல்யூஷன் வேறு இல்லை, அப்போ இதையே நீங்கள் ஏற்றுக்கணும். இதையை ரசிச்சிட்டீங்க, இதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அப்போ இந்த இடத்துல என்ன தேவை, இங்கே கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கான ஒரு ஸ்கூல் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் திருப்தியாக ஃபீல் பண்ணுறது. இப்போது அந்த ஸ்கூல் தான் பெட்டராக இருந்தது, அந்த டீச்சர்ஸ் நல்லா இருந்தாங்க, அங்கே எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருந்தது அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வந்தாலும் இங்கேயும் அந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் திருப்தியாக ஃபீல் பண்ணிங்கன்னா எப்படி நடக்கும் தெரியாது, அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் உங்கள் கண்ணில் படலாம், அதுக்கு தகுந்த மாதிரியான டீச்சர்ஸ் உங்களுக்கு வரலாம். இப்போ அந்த எண்ணங்களை உருவாக்கி அந்த உணர்வை உருவாக்கி நீங்கள் அந்த திருப்தியான நிலைக்கு வந்துட்டீங்கன்னா அது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடத்துல அந்த பேபிக்கு ஃப்ரீயாக இருப்பாங்க. இப்போ செகண்ட் பேபி அவங்க கன்சீவாக இருக்கும் போது இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்துச்சுன்னா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அந்த குழந்தையும் அழகாக உருவாக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், ஃப்யூச்சரில் எங்கே
என்ன நடந்தாலுமே நல்லதுக்கு தான் நடக்குதுங்கிற உணர்வு குழந்தை உருவாகும் போதே அது கற்றுக்கும். இந்த இடத்துல தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கொடுக்கும்போது அப்போது ஒரு சின்ன சின்ன பதற்றம் பயம் அங்கேயே க்ரியேட் ஆகும். அப்போ ஏதோ தவறு நடக்குதோ, ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இப்படிலாம் நடந்திருக்கக்கூடாதோ, எல்லாமே நடக்கிறது எல்லாமே சரிதான், எல்லாமே நல்லதுக்கு தான், ஏதோ ஒரு இடத்துலையும் அடுத்த கட்டம்னு ஒன்று நம்மளுக்கு பெஸ்ட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்குங்கிற அந்த ஆட்டிடியூட் தான் உங்களோட அந்த திருப்தியில் அதிகமாகும். அப்போ எந்த இடத்துல கிடைச்சாலும் எனக்கு திருப்தியாக இருக்குது, இது பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு இந்த சூழலுக்கு எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறத உருவாக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும். அது ப்ரெக்னன்சியில் ரொம்பவே தேவை. ஏன்னா சில விமன் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த வாரம் வரைக்கும் நான் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தேன், இந்த வாரத்துலேருந்து நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், இப்போ நான் வந்து சிலதெல்லாம் மிஸ் பண்ணுறேனா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெலாம் அவங்களுக்கு தோணும். எந்த வாரத்துலேருந்து நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் அந்த திருப்தியை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கான எனர்ஜி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஃபீலை க்ரியேட் பண்ண உங்களுக்குள்ளே அந்த எனர்ஜி லெவல் ஆக்டிவாக பிரிஸ்காக இருக்கிறதுனால உங்களோட சைல்ட் பர்த்தும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் உங்களோட அந்த சாட்டிஸ்ஃபேக்ட்ரி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லேபர் டைமும் இன்னும் ஷார்ட்டன் ஆகிட்டே இருக்கும். இது ஃபஸ்ட்டே ஒரு வாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லேபர் டைம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா 36 hours கூட லேபர் பெயினை அனுபவிச்சிருக்காங்க. இதே 30 minutes கூட முடிஞ்சிருக்கு. வலி வந்ததே தெரியாது, குழந்தை பிறந்ததே தெரியாது. ஸோ இதை கூட நடக்கும், 30 minutes முடிஞ்சிருக்கு, 36 hours நடந்திருக்கு. அந்த மாதிரி லேபர் டைம் வந்து கம்மியாகணும் அப்படின்னா இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது இருந்துகிட்டே இருக்கணும். எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கானதான் உருவாயிருக்கு, எனக்கு திருப்தியாக இருக்குது, நான் ரொம்பவுமே அதை ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உருவாக்கணும். இதில் இன்னும் சில விஷயங்கள் டீப்பாக கொஞ்சம் பேசணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஈவன் ஆண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு விஷயம், இந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி இல்லாமல் வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நான் ஃபண்ணுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு அதையே புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு வரோம்னா, இல்லை இந்த வரன் தான், இந்த கல்யாணம் தான் நம்மளுக்கு நல்ல விதமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த திருப்தியை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். ஏன்னா இதெல்லாமே மனக்குழப்பங்களை உருவாக்கிருச்சுன்னா நம்மளோட ப்ரெக்னன்சியை நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கான நேரம் கம்மியாகும். நம்மளோட ஒரே ஒரு கோல் ப்ரெக்னன்சி என்ஜாய் பண்ணணும். இப்போவே பேபிக்கிட்ட எதை கொண்டு போகணுமோ அழகாக கொண்டு போயிடணும். அவங்க பிறந்ததுக்கப்புறம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துடணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த திருப்தி உணர்வை நம்மளே நம்மளுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும், பயிற்சி எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் எனக்கு இதெல்லாம் ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத திருப்தியாக நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் இந்த வாரத்தில் நம்ம ரொம்ப டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பேபி பார்த்தீங்கன்னா பிறந்ததுக்கப்புறம் ஒரு அம்மா என்கிட்ட சொன்னது, இந்த ஃபீலை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா குழந்தைகள் வந்து எந்த இடத்துலையும் நம்ம சொல்லுவோம், ஐயோ ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்ணில் பார்க்குறத ஒன்றும் கேட்கறதுக்கான ஒரு ஃப்ரீடம் தான். அவங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு கேட்பாங்க, நம்ம உடனே வாங்கி கொடுத்துட்டோம்னா அது வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்காது. இல்லை நம்மளுக்கு அதை எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ண தெரியலனாலும் அவங்க அதுலேயே தான் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ண கற்றுக்கிட்டோன்னா அந்த குழந்தை அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. இல்லை உங்களுக்கு வாங்கி கொடுக்க பிடிச்சிருக்குனாலும் வெளியில் வந்துடுவாங்க. இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது, ஒரு குழந்தைய நீங்கள் வந்து நீங்கள் மனதளவில் எது நடந்தாலும் திருப்தியாக உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எல்லாமே திருப்தியாக தான் இருக்கும். இந்த திருப்தியான உணர்வுக்கும் அடம் பிடிக்கிறதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ அம்மா வந்து எல்லா இடத்துலையும் சரிதான், எதுவுமே எனக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு, எனக்கு இதில் திருப்தியாக இருக்குன்றத ஃபீல் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒரு பொருளுக்காக ஆசைப்படுறாங்க, நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, சில நேரம் வாங்கி கொடுக்க முடியல, ஆனாலும் அந்த குழந்தை திருப்தியாக ஃபீல் பண்ணும். இதையே வந்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாரம் கழித்து, ஒரு மாதம் கழித்து, ஈவன் எங்கிட்ட வர கிளையன்ட்ஸ் சொல்லுவாங்க, சின்ன வயசில் ஒரு பொம்மை கேட்டாங்க, இன்ன வரைக்கும் அதை சொல்லி காமிக்கிறான், நீங்கள் வாங்கி கொடுக்காதனால தான் என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாத உணர்வுகள் உருவாகி வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனைங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து உருவாகும். அப்போ அந்த திருப்தி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் அதை க்ரியேட் பண்ண முடியும். நம்ம இன்றைக்கி அதை உருவாக்கிட்டோம்னா பேபிக்கும் அது ஃபீல் உருவாகும், அவங்களும் அதையே லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த திருப்திங்கிறத, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறத நம்ம கான்ஷியஸ் ஆடியோவில் லிசன் பண்ணிங்க அப்படின்னா அதையே உங்களுக்குள்ளே எடுத்து ஒர்க் பண்ணும் போது உங்களுக்காக உருவாக்கப்பட்டது எல்லாமே கையில் கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களுக்கு இன்றைக்கி உருவாகிற பேபியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வளர்ந்துருக்காங்க. உங்களோட சைல்ட் பர்த் ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்க போது அதையெல்லாம் நீங்கள் உணர்றதுக்கான ஒரு நேரம் தான் இந்த கான்ஷியஸ் ஆடியோவில் நீங்கள் லிசன் பண்ண போகிறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம மீண்டும் சந்திப்போம். ஹாவ் அ கான்ஷியஸ் வீக்.